ஓபன் பண்ற டைமும் அதே நேரம் யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு கட்டணங்கள் அறவிடுவான்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. துப்பாக்கி மற்றும் வாள்கள் பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. ஏன்னா என்னையோ தெரியல, பாய்ஸா இருந்தா இந்த வாள் கத்தி இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் கிறுக்காகும். பகுதியெல்லாம் பாருங்களேன், ரொம்பவுமே வித்தியாசமான பகுதி இதுதான். இதுல பாத்தீங்கன்னா உண்மையான மனுஷன் இருக்கிறா போலயே இருக்குது. ஹாய் தாத்தா, என்ன பண்றீங்க? இதை பார்த்தீங்கன்னா புராதன பள்ளிவாயல், புராதன பள்ளிவாயல்ட அந்த தோற்றம் அண்டு புதையல்கள் இருக்குமோ, அலிபாபாவின் புதையல்கள் துறந்துடு சீசே. வாய்ப்பில்லை ராஜா, அப்படியெல்லாம் துறக்காது. இது என்னப்பா இது? இதில் யாரோ ரெண்டு பேரும் தூக்கில் போட போகிறாங்க போல இருக்குதே. இதோ பாருங்க அரசு சபை எப்படி இருக்கிறாங்க. அமைச்சர்கள் எங்கே? மன்னன் மன்னா, மா மன்னா, மன்னாதி மன்னா, இரு உன்னை பார்க்க வருகிறேன். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நாம் இப்போ எங்கே நிற்கமாட்டால் காத்தாங்குடியெலாம் நிற்கும். காத்தாங்குடியிலேருந்து எங்கே போகிறோம்டா? காத்தாங்குடியில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நூதன சாலை ஒன்றைக்கு முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் அந்த மியூசியம் உள்ளடக்கி இருக்கு என்றால் நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயமாக அந்த மியூசியத்துக்கு ஃபுல்லாகவே இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டதுங்கிறத சான்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாறை உள்ளடக்கிய ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியம் உண்டு காத்தாங்குடியில் இருக்குங்க. மட்டக்களப்புலேயும் ஒரு புராதன ஒரு மக்களுடைய வரலாற்றை கொண்ட நூதன சாலை என்று காணப்படுறது அதுதான். வாங்க நம்ம இந்த இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லா விடயங்களையும் பார்த்துடலாம். நம்மளோட யார் யார் வாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெசி பிரதர், நம்மளுடைய தினுஸ் பிரதர், அர்ஷாத் ஜலீல், நம்மளுடைய சப்ராஸ் எல்லாரும் தான் போகிறோம். ஸோ போயிட்டு அந்த இடங்களை ரொம்ப அழகான முறையில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பூர்வீக நூதன சாலைக்கு முன்னுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இதுதான் காத்தாங்குடியில் இருக்கிற பூர்வீக நூதன சாலைன்னு சொல்கிறது, அதனுடைய என்ட்ரன்ஸ் இதுதான். இதில் பார்த்தீங்களா இருந்தால் இதில் என்ட்ரன்ஸில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுற டைமும் அதே நேரம் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கட்டணங்கள் அறவிடுவான்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாட்களில் 9 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும், வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்களில் 9 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், இரவு 8:30 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குன்னு போட்டிக்கு. ஏனென்றால் வெள்ளி சனி ஞாயிறுங்கிறது ஹொலிடேங்கிறதால கூடுதான நேரங்கள் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சிறுவர்களுக்கு 50 ரூபா, வயது வந்தவருக்கு 100 ரூபா, அதே மாதிரி மேலும் வெளிநாட்டவர்களாக இருந்தால் 300 ரூபா 500 ரூபா ஒவ்வொரு ஒரு கட்டணங்கள் வந்து போட்டுக்கிறாங்க. இதை இப்போ நம்ம உள்ளுக்கு போயிட்டு பார்த்துடலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நாம் டிக்கெட் வந்து எடுக்கணும். இதை நமக்கு வந்து நம்ம உள்நாட்டு அடிக்கிறதால 100 ரூபா தான் எடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் டிக்கெட் வந்து எடுத்துட்டோம், 100 ரூபா செலுத்தி எடுத்திருக்கிறோம். இதுதான் நம்ம உள்ளுக்கு என்டர் ஆயின உடனேயும் இருக்கிற வியூ. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு ஒரு இடங்களாக போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன வித்தியாசமான அம்சங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாங்கண்டு. ஆக்சுவலி சொல்ல போனால் நான் இதற்கு முன்னாடி தேசிய நூதன சாலை நேஷனல் மியூசியமும் போயிருந்தேன். நான் அங்கே வீடியோ எடுக்க அவங்க அனுமதி தரலை, ஆனால் இந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கலாம். எல்லா இடங்களையும் உங்களுக்கு முழுமையாக சுற்றி காட்டிடுறேன். சூப்பராக இருக்குது, எல்லா இடத்தையும் பார்ப்போம். பகுதியில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் அந்த கூஜான்னு சொல்லுவாங்க தானே, தண்ணீர், அதே போல் மதுபானங்கள், அதே போல் பழச்சாறுகள், இப்படியான திரவியங்கள் எல்லாம் வந்து அந்த அரச அரண்மனைகள் எல்லாம் கூடுதலான இப்படியான கூஜாலாம் வந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி கூஜாக்கள் இது முன்னைய காலத்தில் முஸ்லீம்களால் பயன்படுத்தப்பட்ட இந்த கூஜாக்கள் வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அந்த அடுப்புக்கள், அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய லாந்தரன் சொல்லுவாங்க. இது என்ன நாம் தமிழில் சரியாக சொல்லப்போனால் விளக்குகள். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்ம லாம்பு எண்ணெய், மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கிறது. இது பெட்ரோல் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றது இதெல்லாம் வந்து பழைய காலங்களில் பயன்படுத்தப்பட்டது தான் இருக்கும். இதெல்லாம் நான் என்னுடைய காலங்களில் இதெல்லாம் கண்டது கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குத்து விளக்கு. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்கள் இல்லை, கூடுதலாக ஒரு திறப்பு விழாவோ அல்லது பெரிய பெரிய ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இந்த குத்து விளக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சம்பிரதாயமாக இருக்கும். ஏனென்னா வருகின்ற கெஸ்ட்டுகளை வந்து நம்ம கௌரவிக்கிற விதமாக இந்த குத்து விளக்கை வந்து கூடுதலாக பயன்படுத்துவாங்க. அப்படியே இந்த இடத்துல பாருங்கள்,
இந்த இடத்துல காணப்படுறதெல்லாம் ஊண்டுகோல்னு சொல்லுவாங்க. ஸோ வயசான ஆக்கள் எல்லாரும் இதை ஊண்டிட்டு நடப்பாங்க, சில ஆக்கள் அந்த கௌரவத்துக்காக வண்டி ஊண்டி நடப்பாங்க. அதில் பாருங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி வடிவத்தில் ஒரு ஊண்டுகோல் இருக்குது. ஐயோ இந்த இடத்த பாருங்க, துப்பாக்கி மற்றும் வாள்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கு. ஏன்னா என்னையோ தெரியல, பாய்ஸாக இருந்தால் இந்த வாள் கத்தி இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் கிறுக்காகும். ஸோ இந்த இடத்த பாருங்கள், இதெல்லாம் கைத்துப்பாக்கி குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வேலை செய்யுமோ தெரியாது, ஃபுல்லாகவே உள்ளே கவர் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. அப்படியே போய் பார்த்துடலாம். இது என்னப்பா, இது வித்தியாசம், ஒரு கதிரையும் ரெண்டு கொடியும் வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை இதை ஓப்பன் பண்ணும் பொழுது இதில் யாராச்சும் உட்காந்துருப்பாங்களோ தெரியாது. அதே போல் தான் இந்த இடத்துல பழைய காலத்து அந்த வயசான ஆட்கள் அந்த பாக்குகளை வெட்டி வெத்தலை சாப்பிடுவதற்காக வண்டி வச்சுருந்த அந்த பொருட்கள், இது வெத்திலை பாக்கு எல்லாம் வந்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வச்ச படிக்கங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பார்த்தோம்னா இந்த மியூசியம் ஓப்பன் பண்ணின அந்த ஹிஸ்ட்ரி மாதிரி, யார் ஓப்பன் பண்ணால் யார் யார் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டாங்கங்கிறது போலவும், இந்த காத்தாங்குடியில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி இருக்கார், ஹிஸ்புல்லா அப்படிங்கிறவர். ஸோ அவருடைய சில வாழ்க்கை வரலாறு குறிக்கக்கூடிய சில அந்த புகைப்படங்களை வந்து இதில் வச்சுருக்கிறாங்க. அப்படியே அடுத்த ஏரியாவுக்கு வந்து பார்த்துடலாம். இந்த பகுதியெல்லாம் பாருங்களும் ரொம்பவுமே வித்தியாசமான பகுதி இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா உண்மையான மனுஷன் இருக்கிறா போலேயே இருக்குது. ஆனால் இதெல்லாமே உண்மையான மனிதர்கள் கிடையாது, எல்லாமே உண்மையான மனிதர்கள் போல செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்களும். ஐயோ பார்க்கும் பொழுதே அப்படியே ஒரு பயமாக இருக்குது. உண்மையிலேயே மனிதர்களா இல்லை பேயா அப்படி என்று நினைக்கிற அளவுக்கு. ஹாய் தாத்தா, என்ன பண்ணுறீங்க? நல்ல ஆறுதலாக இந்த சாய்மனை என்று சொல்கிற இந்த கதிரையெல்லாம் அவர் சாஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு பையன் ஒரு கொப்பி ஒன்று வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கான். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, அந்த காலத்திலேயே கலர் பிரிண்ட் வந்திருக்குமா? இந்த பையன் கையில் இருக்கிறது கலர் பிரிண்டாக இருக்குது. இங்கே தான் இவங்க பிளவுடுறாங்க. அந்த காலத்தில் கலர் பெயிண்டெல்லாம் இருந்திருக்காது, இவங்க இப்போ அடிக்கும்பொழுது அதை கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டாங்க. இதை பார்த்தீங்க என்றால் புராதன பள்ளி வாயல், புராதன பள்ளி வாயலோட அந்த தோற்றம் அண்டு இது உண்மையிலேயே ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு. ஆனால் அதுக்குள்ளே போய் ஒரு லைட்டை போட்டு வச்சுக்காங்களே, ஸோ சேட். அது கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கான். அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி. இதுதான் அதனுடைய உள் தோற்றம் பாருங்கள். இந்த இடத்துல இறைவனை வணங்குவதற்காக வேண்டி ஒரு சிறிய விரிப்பு மாயன் வச்சுருக்கிறாங்க. எல்லாமே இதெல்லாம் களிமண்ணால் வந்து செய்திருக்கிறாங்க. ஐயோ கொஞ்சம் வேகமாக தட்டினோம்னா விழுந்தாலும் விழுந்துடும். இதில் பாருங்கள், அரபு எழுத்துக்களால் எழுதினா போல். இது என்னப்பா, இது இதை பேப்பரில் எழுதின தோலில் எழுதின மாதிரியே பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்களா, இல்லை அது தோல் தானான்னு தெரியலை. இது கல்வெட்டு மாதிரி மரத்தில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. சரி சரி, அடுத்தடுத்த விட எதுக்கு போய் பார்க்கலாம். இதில் ஏதோ ஒரு பெட்டகம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளதான் பெரிய அளவிலான புதையல்கள் இருக்குமோ, அலிபாபாவின் புதையல்கள் துறந்துரு சீசே. வாய்ப்பில்லை ராஜா, அப்படியெல்லாம் துறக்காது. இந்த இடத்துல ஒரு அக்கா எதையோ உள்ள கணநேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற என்ன தெரிகிறது? அடப்பாவீங்களா, இங்கே பாருங்களாம், இந்த கிணறு போன்ற அமைப்புக்குள்ள நிறைய குப்பைகளை போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த வாராக்கள் இதையெல்லாமா மோசமாக்கி வைக்கிறதே, ஸோ சார். சரி சரி, நீங்கள் அந்த குப்பையே பார்த்துட்றீங்க. இந்த இடங்களை பாருங்கள், பெரிய பெரிய அகப்பைகள், கரண்டிகள். இது வந்து அச்சுன்னு சொல்கிறது. இதால் ஒரு பலகாரம் என்னடா இது ஆடுது, வம்ப போயிடுமோ. சரி சரி, கிளம்பிடலாம். அந்த கண்ணாடி லைட்டாக ஆடுது, நம்மளை கைப்பட்டு உடஞ்சிட்டா அதுக்கு நம்ம ஃபைன் கட்ட வேண்டி வரும். இந்த விளையாட்டுமான உண்டுமான இதெல்லாமே சமையலுக்கு தேவையான உபகரணங்கள். இது வந்து அறிவுமனை, இது வந்து மீன் இறைச்சி போன்ற அந்த இதெல்லாம் வெட்டுவாங்க. இதெல்லாமே அம்மியும் உலக்கையும். ஸோ இதால் வச்சு அந்த மசாலாவெலாம் அரைப்பாங்க தானே, அதுதான் இது துருவுமனை. இப்படி நிறைய ஐட்டங்களை வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. இதுவும் அப்படி தான் சமையலுக்குரிய பொருட்கள். அப்படி நம்ம ரெண்டாவது ஃப்ளோருக்கு வந்து போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியே மேலே போனோம்னா, சாரி சாரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தப்பாக சொல்லிட்டேன்ப்பா. இது என்னப்பா, இது இதில் யாரோ ரெண்டு பேரை தூக்கில் போட போகிறாங்க போல இருக்குதே. ஹலோ, யார் நீங்கள், என்ன தப்பு செஞ்சீங்க? இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ வாசிக்கிறாரு. என்ன தெரிகிறது? எனக்கு என்ன எதுவும் தெரியவில்லை. உள்ளுக்கு ரெண்டு காவலாளிகள் பதுங்கிட்டு இருக்கிறாங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னா இவர் புத்தகத்தை விரிக்காமலுக்கே ஏதோ வாய்ச்சிருக்கிறாரு. சரி, ஏதோ இவர் தானே இதை பிடிச்சி இழுக்கிறாரு. இவர் இதை பிடிச்சி இழுத்த உடனேயும் அங்கே அவர் ரெண்டு பேரும் செத்துருவாங்க. இதுதான் கன்செப்ட். இவரும் யாரோ பாதுகாப்பு அதிகாரி போல தூக்கொண்டு வச்சு நிற்கிறாரு. நாம் என்ன செய்ய மாட்டா, அப்படியே மேலே போய் பார்க்கலாம். மேலே எப்படியான விடயங்களை வச்சிருக்கிறாங்கன்ட்டு அப்படியோ மேலே போக்க பார்த்தீங்கன்னா இந்த சுவரில் ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறது போல் அப்படியே செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பாய்மர கப்பல், வீரர்கள், யுத்தம், பிணங்கள், இப்படி வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இதுதான் கைத்தறி. இது தொடவு வேணாமன்ட்டு போட்டுக்கிறாங்க, அதை நம்ம தொடையலாது. இது வந்து தறி அடிக்கிறது. ஏன்னா முஸ்லீம்களுடைய அந்த காலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஜீவனமயமாக இந்த தறி அடித்தல்ங்கிறது, அதாவது கை வேலை மூலமாக துணிகள் வந்து செய்கிறது, அதை தான் தறி அடித்து அந்த நூல் வந்து நூலின் ஊடாக இந்த ஆடைகளை வந்து செய்வாங்க. அது ஒரு முக்கியமாக இருந்தது, அதையும் வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கிறாக இருந்தால் இதுதான் அந்த தறிக்குரிய நூலை வந்து செய்யக்கூடிய ஒரு மெஷின். இதில் நூலை வந்து திரித்து தான் இந்த தறியில் வந்து துணியாக மாற்றுவாங்க. இந்த பகுதியில் இரும்பு வேலை செய்கிற ஒரு வேலை தர மாதிரி, அப்போ அந்த காலத்தில் முஸ்லீம்கள் இரும்பு வேலைகளை வந்து செய்திருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, சிவரை பார்த்துட்டு, ஏன்பா கொஞ்சம் திரும்பி பாருங்கால, ஏதோ ஆராய்ச்சி செஞ்சுட்டு போட்டு இருக்குது அங்கே பக்கம் இருந்துட்டு. இவர் வந்து ஏதோ உக்கிரமாக அடிக்கிறது பார்த்துருக்காரு, எதையும் காணலை. ஆனால் கையில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு பிளாஸ்டிக் சுத்தியலை வச்சுக்கிட்டு நீங்கள் கொள்ளை வேலை செய்கிறீங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னால் இது வந்து ஒரு பெரியதொரு கப்பல் உண்டு. கப்பல்ன்னு சொல்கிறையா இல்லை அது படகுன்னு சொல்கிறையா தெரியல பாஸ். மரத்தாலான மரக்கப்பல் உண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லீம்களுடைய முக்கிய ஜீவனோபாயமாக இந்த மீன்பிடி தொழிலுங்கிறது முக்கியமாக காணப்படுது. அதனால தான் இப்படியானதொரு கப்பலை வந்து மரத்தாலான கப்பல் ஒன்று வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. இப்போ மரத்தாலான கப்பல் யாருமே பயன்படுத்துவது கிடையாது. ஏனென்றால் இப்போ எல்லாம் அட்வான்ஸாக ஃபைபரால் கப்பல்லாம் வந்துட்டு. இதெல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தின கலப்பைகள். இதால் தான் அந்த மண்ணை உழுவாங்க. இப்போயுமே இந்த கன்செப்ட் இந்தியாவில் வந்து இருக்குது. இது ஏதோ அரிப்பட்டி மாதிரி இருக்குது. இப்படி நிறைய நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நாம் தொட்டு பார்க்கணும்னு ஆசையாக தருக்கி ஆனால் தொடர்பு நாமன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியை பாருங்கள், இது எல்லாமே அந்த மர வேலைகள் செய்கிறதுக்குரிய அந்த உபகரணங்கள். இந்த மரத்தை துளைக்கிறதுக்குரிய அந்த ரில் மாதிரியான இதுகள். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலை. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா நங்கூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆனால் டேமேஜ் ஆகிருக்குது. அதால் போட்டோம்னா நாம் தாண்டுவோம். எவ்வளோ என்னோ பெரிய சங்கிலி, இது பாருங்களோ இந்த கையால் பிடிக்கிற அளவுக்கு அது உள்ளடங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. என்னோம் பெரிய சங்கிலி உண்டு இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இதுக்கு மேலேயும் ஏதாவது இருக்குதான்னு தெரியலை. வியோ ரவுண்டு போய் பார்ப்போம். ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே நேரம் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல நாம் எல்லாத்தையுமே வீடியோவும் எடுக்கலாம், ஃபோட்டோஸும் எடுக்கலாம். ஆனால் தேசிய நூதன சாலையில் அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுக்கலை. இந்த பகுதியில் பார்த்தீங்களா இருந்தால் இது ஒரு பாடசாலை போன்ற ஒரு அமைப்பு. முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய மார்க்கத்தை, அவங்களுடைய மதத்தை பற்றி படிக்கிற ஒரு பாடசாலை போன்ற ஒரு அமைப்பு உண்டு. வாத்தியார் பார்த்தீங்கன்னா கையில் கம்போடே இருக்கிறாரு. வாத்தியார் இருந்தால் இன்னும் தெரியலை, கையில் கம்பை வச்சுக்கிட்டே பழக்கிட்டாங்க. பிள்ளைகள்லாம் வந்து அந்த இடங்களில் கல்வி கற்றுக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கிறா போல இருக்குது. ஆனால் உண்மையை சொல்ல போனாங்க, இவது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவுமே ஒரு பயமாக இருக்குது. காரணம் என்னென்னா இது உண்மையிலே மனுஷனா இல்லை பேயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்கேரி, ஒரு பயத்தை உருவாகக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கு உண்மையான மனுஷர்கள் மாதிரி அப்படியே ஆக்சுவலாக செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் அது மனிதர்கள் கிடையாது, அது பொம்மை. இதை நம்ம இருட்டு கொண்டுட்டு போய் இதை நிப்பாட்டி வச்சோம்டா கண்டிப்பாக பயந்துருவோம், இது பேய் தானு சொல்லி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன, இது திருமண வீட்டின் மணப்பெண் அறை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்படி தான் இருக்குமோ, போகலாமா உள்ளே? இல்லை பாஸ், லோக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தொடுறதுக்கே பயமாக இருக்கு. ஏன்டா எப்போ எது கலண்டு விழுமனு தெரியாது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா மணப்பெண் இருக்கிறாவோ, அதோட மணமகன் இருக்கிறாரு. நிறைய பழங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இது என்னது, ரெண்டு செம்புக்குடம் இருக்குது.
சரி சரி, இதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி நம்மளுக்கு அடுத்தது பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பெரிய பூஜை ஆண்டு இருக்குது. என்ன பாஸ் இவ்வளவு டஸ்டாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா? இதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின ஆபரணங்கள், நாம் இப்போ தங்கத்தால் எப்படி விதம் விதமாக போகிறோமோ அதே போல் பயன்படுத்தின ஆபரணங்கள் இப்போ பாருங்கள். 17, 18, 19 நூற்றாண்டு காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன உலோகங்களால் ஆக்கப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் தெரியல. என்ற எல்லாம் செம்பு பித்தளையால் உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இது வந்து அரபு எழுத்துக்களால் எழுதின ஏதோ ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது. ஆஹா, இதை பாருங்கன்னா இதைத்தான் நாங்கள் ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வையார் ஓலைச்சுவடியை, அதே போல் நம்முடைய திருக்குறள் திருவள்ளுவர் ஓலைச்சுவடி வச்சிருப்பார் தானே, அதே மாதிரி ஓலைச்சுவடிகள் இருக்குது. இது வந்து தமிழால் எழுதியிருக்குது, இது அரபு மொழியால் எழுதியிருக்குது. இப்படி நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்குது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்குது உண்மையை சொல்ல போனால். ஸோ இந்த பகுதியை பாருங்கள், இதில் வந்து நிறைய திசை காட்டிகள் வந்து வச்சிருக்கிறாங்க. சொன்னேன் நானே பார்த்தீங்களா, இந்த இடத்துல கண்ணாடியே காணல, எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஸோ இது பாருங்கள், இது வந்து திசை காட்டிகள் அந்த காலத்தில் பயன்படுத்திப்பாங்க போல். இது வந்து ஸ்கோப், தூர தொலைநோக்கி கருவி. ஸோ சட்டப்படி இருக்குது, இதெல்லாம் இருந்த நாம அழகாக வச்சு தூரத்தில் இருக்கிறதையெல்லாம் பக்கத்தில் எடுத்து எடுத்து பார்க்கலாம். ஆனால் இதில் கண்ணாடியை வந்து கண்ணாடி தான் இருக்குது, அதால் நம்ம கை உடையலாது. இஞ்சப்பாருப்பா சாவியோட வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வச்சுக்கேதான் வாராக்க தூக்கிட்டு போயிடுவாங்க பாஸ், தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்தவனுக்கு கூட சொல்லக்கூடாது, ஏதாவது உங்களோட போயிட்டு. இந்த பகுதியை பாருங்கள், இதில் வந்து சிலைகள், இதில் பழைய காலத்து அரபிகள் குதிரையில் போகிற மாதிரி ஏதோலாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூஜா பிளேட் இந்த பீங்கான் எல்லாம் வந்து வச்சுக்காங்க. இதுவும் 17, 18, 19 நூற்றாண்டு காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட உலகில் மிக அரிதான பச்சை வெள்ளை மஞ்சள் கலந்த பீங்கான்கள் போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கு, பழைய காலத்து பொருட்களை பார்க்கும் பொழுது பாருங்கள். இங்கேயும் கதவை திறந்து வச்சிருக்கிறாங்க. வாரவன் ஆட்டையை போட்டுட்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். இதென்னது ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. தொடங்கி புலன்னறுவை முதலாவது பராக்கிரமபாகும் மன்னனின் அரச சபையா. ஓஹோ, அரச சபையா, இதோ பாருங்க அரச சபையா எப்படி இருக்கிறாங்க அமைச்சர்கள். இந்த மன்னன் மன்னா, மா மன்னா, மன்னாதி மன்னா, இரு உன்னை பார்க்க வருகிறேன். அதோ இருக்கிறார் பாருங்க, அவர் தான் மன்னர். யார் மன்னர் அவர்? பராக்கிரமபாக மன்னர். இதுக்குள்ளேயும் நான் போய் பார்க்கலாது, இல்லாட்டி அரச சபைக்கையும் போய் ஒரு அமைச்சராக உட்கார்ந்துருக்கிறான். அந்த வாய்ப்பை வந்து நாம் மிஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏசியெல்லாம் கிடையாது, ஆனால் முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே ஃபேன் போட்டு வச்சுக்கிறாங்க. அதனால் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போகிறோம். இதுலேயும் ஏதோ ஒரு சிற்பம் ஒன்று வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதுலேயும் அதே போல் யுத்தம் நடக்கிறா போல இருக்கு. யாரும் ஒரு ஆள் மாட்டில் பால் கறக்காவும் சிப்பாயில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. இது யாரையோ போட்டு கொடுமை பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அட்டகாசமாக அயன் பாக்ஸோடு ஆரம்பிக்குது. நம்ம வச்சு அயன் பண்ண போகிறாங்கன்னு மட்டும் புரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னால் யாரோ ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி யாரோ, யாருப்பா நீங்கள், உங்கள் பேர் என்ன? ஐயோ, இதுக்கு மேலே போன மாட்டோம், அடிதாமலே நமக்கு. ஸோ இதில் வந்து பண்ணால் ஆன பனை பண், அதே போல் பண்ணன்னு சொல்லப்படுகின்ற அதால் ஆனால் அந்த பொருட்களை வந்து விற்றுட்ருக்காவும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பல வகைகள் மரக்கறி வகைகள்லாம் விற்றுட்ருக்காவும். இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான பழங்கள் இருக்குது. வீட்டுக்கு போக ஏதாவது நமக்கு தேவையானது இருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஐயோ, இதில் உண்மையான பழம் கிடையாது பாஸ், இதெல்லாம் பிளாஸ்டிக்கான பழங்கள். இது வந்து ஃபுல்லாகவே மரக்கறி கடை. ஸோ இதில் கொச்சிக்காலாம் தொங்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி மண்ணெண்ணெய் அந்த விளக்கில் வந்து லைட்டை பூட்டி விட்டுருக்கிறாங்க. இவர் ரெண்டு பேரும் வேலையாட்கள் போல் இருக்குது. இவர் தான் பாஸ், த பிக் பாஸ். ஆனால் இன்னொரு சோகமெண்டா, இவர் கையில் வந்து ஒரு பாதியை காணலை. பாவம், யார் போய் தடுத்தாவோ. இந்த இடத்த பாருங்கள், இது வந்து ஒரு
ஆடை தைக்கின்ற ஒரு இடம். ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. இவர் வந்து ஏதோ தைக்கிறதுக்கு தயாராகிறார் போல் இருக்குது. இதுதான் அந்த தைக்கிற கருவி. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் துணிகள் வச்சுருக்கிறாங்க, வார அக்கள் வீட்டு தேவைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. சரிதான், இந்த பகுதி பார்த்தீங்கன்றால் ஆபரண கடை. ஸோ சேட்டுக்கடை, சேட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சேட்டுக்கடை தாங்க இது. ஸோ இங்கே இருக்க பாருங்க, ஆபரணங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது தங்க மட்டும் நினைச்சிடாதீங்க, இது எல்லாமே இமிட்டேஷன் வச்சுக்கிறாங்க. ஆனால் ஆபரணங்கள் கடை இப்படித்தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உண்டு உங்களால் எடுத்துக்கொள்ளையிலும். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆபரணங்களை பாதுகாப்பாக வைக்கிற இரும்பு பெட்டி. ரைட், அடுத்த கடை. நீங்கள் ஆபரணக்கடை மட்டும்தான் வச்சுருப்பீங்க, நாங்கள் மாணிக்க கடையை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாணிக்கம் முத்து போன்ற அந்த பொருட்கள் விற்கிற ஒரு கடை உண்டு. ஸோ அவர் வந்து அந்த மாணிக்கங்களை சரியான முறையில் கட் பண்ணி எடுக்கிறன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த முதலாளிகள் என்று நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த முன்னே காலங்களில் மாணிக்கங்கள் தங்கங்கள் இருக்கிற சிறிய தராசன் இது பார்க்காதார்கள், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பஜார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தெருவை வந்து பஜார் தெரு என்று இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பாய் ஒரு ஆள் இருக்கிறாரு, அதாவது வயதான ஒரு முதிய ஒருவரால் நல்ல ஆழ மரத்து கீழே உட்கார்ந்துட்டு ஆறுதலாக வந்திருக்கிறாரு பஜார் தெருவில். இது வந்து ஒரு நூலகம், நிறைய நூல்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ யாராவது படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் இதை வந்து பாருங்கள், இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஓஹோ, இதுதான் அந்த சட்டி பானைகள் வந்து செய்கின்ற கடை. இவர் உள்ளே இருந்துட்டு சட்டி பானை செய்கிறாரு. ஸோ யாராவது வீட்டுக்கு சட்டி பானை தேவைண்டா வந்து வாங்கிட்டு போகலாம். இது என்ன கடை, இது என்னப்பா எலி ரெஜிபோத்தையெல்லாம் கடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. என்னது பட்டாடகம ஏதோ எழுதிருக்கிறாங்க இன்னும் விலங்கல்ல. தேங்காய் கீரை, ஐயோ கீரை கடை வச்சிருக்கிறாரு. ஆனால் எலி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்றால் நெய், அதே போல் அந்த எண்ணெய் அப்படியான பொருட்கள் வச்சுக்கிறாங்க. இதுதான் முக்கியமான கடை. ரொம்பவுமே பசியாக இருக்குது, பேசி பேசி களைச்சி போயிட்டேன். ஒரு டீ வந்து குடிச்சிட்டு போகலாமா? இந்த இடத்துல பாருங்க, பண்ணெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம டீ மாஸ்டர் டீ ஊற்றிட்டு இருக்கிறாரு. ஹாய் பாஸ், ஒரு டீயும் ஒரு பண்ணு தாங்க. ரொம்ப பசியாக இருக்குது, அப்படியே சாப்பிட்டுட்டு மற்ற இடங்களை பார்த்துடலாம். பாருங்களும் உண்மையிலேயே ரியலான பொருட்கள் மாதிரியே, ரியலான பன் மாதிரியே இருக்குது எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுதும். ஆனால் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. உள்ளுக்கும் மூணு பாய்ஸ் வந்து இருந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே அழகாக கதைச்சிட்ருக்கிறாங்க. இந்த இடத்துல எவ்வளோ காலமாக இந்த வாழைக்குள்ளே தொங்குதோ தெரியலை, ஆனால் இது வரைக்கும் அப்படியே பழுத்த மாதிரி இருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்றால் இது ஏதோ அந்த பழைய இரும்பு பொருட்களை சரி செய்கிற இடம் மாதிரி இருக்குது. சுத்தியரை வச்சு தட்டி நிமித்திட்டு இருக்கிறாரு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்றா அவங்க பயன்படுத்தின கேமரா. ஆஹா, பழைய காலத்து கேமராக்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. பாருங்களாம், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த மியூசியத்தில் ரொம்பவுமே சூப்பரான நிலைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அங்கே பெருசாக எதுவும் கிடையாது. பாராக்கள் மேலே போயிட்டு ஓய்வெடுக்கிறதுக்கான செட்டப் வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆக மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இந்த மூன்று ஃப்ளோர்லையுமே ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாமான் பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கலாம், அதே போல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் என்ன பண்ண எடுக்கலாம், எல்லாமே வந்து இந்த இடத்துல செய்யலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்துலேருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். டாடா, பாய் பாய்.